ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு மை சேனல். சூப்பர் அப்டேட்டோடு வந்திருக்கேங்க. இன்றைக்கி நம்ம கியூட்டி பேசி வாங்கி அவங்க இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில் ஃபேன்ஸோட கொஸ்டின்ஸ் எல்லாத்துக்கும் சூப்பராக ரிப்ளை கொடுத்துருக்காங்க. வாங்க பார்க்கலாம். ஃபேனோட கொஸ்டின்: உங்கள் பிளேஸில் கோவிட் சுச்சுவேஷன்லாம் எப்படி இருக்குது? எல்லா இடத்துலையுமே ரொம்ப பேடாக தாங்க இருக்குது. நீங்களும் சேஃபாக இருங்க ப்ளீஸ், எல்லோரும் சேஃபாக இருங்க அப்படின்னு ரிப்ளை கொடுத்துருக்காங்க. ஃபேன் என்ன கேட்டிருக்காரு அப்படின்னா, குக் வித் கோமாலிக்கு அப்புறமா உங்களோட லைஃபோட பர்ஸ்பெக்டிவ் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு இன்னும் நான் ரெஸ்பான்சிபிளாக என்னோடய பெஸ்ட்டை கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபேன் வந்து ஒரு சோகமான க்வெஸ்சன் கேட்டுட்டாங்க. உங்களுக்கு ஃபேர்வெல் இருந்ததா அப்படின்னு கேட்டிருக்காங்க. நோ அப்படின்னு போட்டுட்டு அழற மாதிரி ஒரு எமோஜியஸ் வாங்கி ஷேர் பண்ணியிருக்காங்க. இங்கே வந்து நெக்ஸ்ட் க்வெஸ்சன் என்ன தெரியுமா? குக் வித் கோமாளி செட்டில் நீங்கள் யாரை ரொம்ப மிஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கியூட்டி பை என்ன ரிப்ளை பண்ணியிருக்காங்க, ஐ மிஸ் எவ்ரி ஒன்னு சொல்லிட்டாங்க. நான் எல்லாரையும் மிஸ் பண்ணுறேன் அப்படின்னு போட்டு சோகமாக ஒரு எமோஜி போட்டுட்டாங்க. குட்டி ஷிவாங்கிக்கு அடுத்த க்வெஸ்சன் என்ன தெரியுமா? அஸ்வினை பற்றி கொஞ்சம் வேர்ட்ஸ் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறாங்க. அழகாக க்யூட்டாக ஒரு குழு குழு பொம்மையை போட்டு எஸ்கேப் ஆகிட்டாங்க நம்ம ஷிவாங்கி. நெக்ஸ்ட் ஒரு ஃபேன் வந்து உங்களோட ஃபேவரட் பிக்சர் புகழ் அண்ணாவோட எதுன்னு கேட்டதுக்கு இங்கே இருக்கிற பிக்சரை ஷேர் பண்ணியிருக்காங்க ஷிவாங்கி குட்டி. ஒரு ஃபேனோட அடுத்த க்வெஸ்சன், நீங்கள் அம்மா செல்லம்மா இல்லை அப்பா செல்லம்மா? நான் ரெண்டு பேரோட செல்லனாங்க அப்படின்னு போட்டு ஒரு ஹார்டின் சிம்பிளையும் போட்டிருந்தாங்க. ரக்ஷன் அண்ணா பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு ஒன்று, ரொம்ப தாங்குவாங்க, ரொம்ப கேரிங்கான பர்சன் அவர் அப்படின்னு ஒரு எமோஜியும் ஷேர் பண்ணியிருந்தாங்க. கடைசியாக அவங்க இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில் ஒரு ஃபேனோட க்வெஸ்சன் என்னவாக இருந்ததுன்னா, ஃபேவரேட் இமேஜ் வித் அஸ்வின் என்ன அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அதுக்கு இந்த க்யூட்டான அஸ்வினோட எடுத்த பிக்சரை ஷேர் பண்ணியிருக்காங்கங்க. உங்களுக்கும் ஷிவாங்கி அஸ்வினோடு இருக்கிற பிக்சர் ரொம்ப பிடிச்சிருந்தா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காத நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.